புதுசாக தைக்கிறவங்களுக்கு ஸ்லீவு வந்து கையில் எப்படி ஜாயின் போடணும், அந்த ஜாயின் போட்டாலும் அதை எப்படி பிசுறு தெரியாமல் தைக்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாமல் இருப்பாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு நீங்கள் இதை வச்சுருக்க லைனிங் துணியில் ஒரு அரை இன்ச்சில் மார்க்கிங் பண்ணிக்கிட்டு அந்த ஸ்லீவ் அப்படியே வச்சு எந்த பகுதியை நீங்கள் கட்டியாக கம்மியாக வச்சு கட் பண்ணியிருக்கீங்களோ அந்த பகுதியில் மறுபடியும் ஒரு அரை இன்ச்சில் ஸ்லீவில் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஒரே லெவலுக்கு நீங்கள் அந்த பாருங்கள், நான் எப்படி மார்க்கிங் பண்ணுதேன்னு பாருங்கள், அந்த மாதிரி மார்க்கிங் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு, இதை எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இதை வந்து சிலைவை வந்து நீங்கள் தனித்தனியாக பிரித்து எடுக்கக்கூடாது, அப்படியே வச்சுக்கிட்டு ஒரு பீஸை கீழே உள்ள சிலைவில் உள்ள கீழ்ப்பகுதியில் வச்சு தைச்சிட்டு அதே மாதிரி அதில் ஒரு டாப் ஸ்டிச்சு மேலுள்ள ஸ்லீவில் மேல் பகுதியில் வச்சு நீங்கள் தைச்சிங்கன்னா உங்களுக்கு ரெண்டும் ஒரே அளவில் ஒரே இதில் வந்துடும். ஒரு ஸ்லீவு முன்பக்கமும் ஒரு ஸ்லீவ் பின்பக்கமும் அந்த மாதிரி பிசர் தெரியாமல் கரெக்டான ரெண்டு ஒரே பக்கத்தில் அந்த வர்ற மாதிரி தெரியும். அதுக்காக தான் ரெண்டு ஸ்லீவும் டாப் தையில் போட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்க துணியெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நல்ல துணியில் வச்சு அந்த ஸ்லீவை வந்து எந்த பக்கம் வைக்கணும்னா அந்த எந்த பக்கம் பிசுறு தெரியுதோ அது மேல் பக்கம் வர்ற மாதிரி வச்சு அந்தனே பாருங்கள் தெரியும். அதில் வந்து தச்சு அதை திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு ஒரு டாப் தையல் ஃபுல்லாக போட்டுட்டு ஓர தையல் போடுவோம். சுத்தில் சிலிவெல்லாம் சுத்தில் ஃபுல்லாக தச்சு நான் எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன் பாருங்கள். ஃபுல்லாக தச்சுட்டு நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு பிசுரே தெரியாது, ரெண்டு பக்கம் ஒரே அளவாகவும் வந்துடும், பிசுறும் தெரியாமல் இருக்கும். இதுதான். இது பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.